வெல்கம் தமிழ் டிவியின் என் அறிக்கை இன்று பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிக பிரதான செய்தி அறிக்கையை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் உரிம்புராய் ஓடையம்பதி கற்பக விநாயகர் ஆலயத்தின் வருடாந்த பெருவிழா திருவிழா நேற்றே காலை பக்திபூர்வமாக கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது பதினாறு வயது சிறுமி மீது வல்லுறவு பல பெண்கள் பிள்ளைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் யாழில் பிரபல பாடசாலை ஆசிரியர் கைது தனியார் கல்வி நிலையத்திற்கு சென்ற பதினாறு வயது சிறுமியான பாடசாலை மாணவியை வன்புணர்வுக்கு உட்படுத்தியமை மற்றும் சில மாணவிகளுக்கு பாலியல் தொல்லைகள் வழங்கினார் என்ற குற்றச்சாட்டில் யாழ் வாட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பிரபல கல்லூரியொன்றின் ஆசிரியர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நீண்ட நாட்களின் பின் ஹெலிகாப்டரிலிருந்து பூமாரி மலை யாழ்நகரில் கோலகாலம் யாழ்ப்பாணம் பாசையூர் புனித அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த உற்சவம் இன்று இடம்பெற்ற நிலையில் வானிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவப்பட்டுள்ளது ஆரம்பமாகிவிட்டது திருவிழா காலம் யாழில் உச்சத்தை தொட்ட மரக்கறிகளின் விலைகள் வவுனியா மாரம்பைக்குளம் பகுதியில் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் தூக்கில் தொங்கிய நிலையில் நான்கு பிள்ளைகளின் தந்தை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பிஜிபாலன் என்று அழைக்கப்படும் இவரே குடும்பத் தகராறு காரணமாக இவர் தூக்கில் தொங்கியிருக்கின்றார் இந்து சமய விவகார பிரதியமைச்சர் பதவி காதர் மஸ்தானுக்கு வழங்கிய எதிர்ப்புக்கு தெரிவித்து இந்து குருமார்கள் இன்று மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவிற்கு முன்னால் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இலங்கை மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த யூட் மயரன் மலேசியா சிறையில் காலமானார் இவர் சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முற்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஊடகவியலாளர் பிரஹீத் எகலிகுடா மனைவி அச்சுறுத்திய வழக்கில் ஞானசார தீரருக்கு கடூழிய சிறைத்தண்டனை தண்டனை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு பொதுபல சேன அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொட ஞானசேர தேரருக்கு ஆறு மாதத்தில் அனுபவிக்கும் வகையில் ஓராண்டு கடூழிய சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை பதுளை பசறை நகரில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் பாரிய தீப்பரவல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பெண்கள் பலியானதாக பொலிஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்து கலாச்சார பிரதியமைச்சர் பதவியிலிருந்து இன்று விலகுகிறார் காதர் மஸ்தான் ஜனாதிபதியுடன் நேரில் சந்திப்பு இந்து கலாச்சார பிரதியமைச்சர் பதவியிலிருந்து விலகி மேல்குடியேற்ற புனர்வாழ்வு மற்றும் வடக்கு அபிவிருத்தி பிரதியமைச்சராக மீளவும் பதவி செய்ய செய்யவுள்ள பிரதியமைச்சர் காதர் மஸ்தான் உச்சக்கரவண்டி வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் முகமது மகியின் உயிர் இழப்பு திருகோணமலை புல்மோட்டை பிரதான வீதி இறக்கண்டி பாலத்திற்கு அருகில் முச்சக்கரவண்டி வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதல் இன்று வியாழக்கிழமை முச்சக்கரவண்டி சாரதி இஸ்தலத்திலே உயிர் இழந்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் வி சி இஸ்மாயிலுக்கு சம்மாந்துறை மக்கள் பெரும் வரவேற்பு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினரான தென்கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் கலாநிதி எஸ் எம் முகமது இஸ்மாயில் பதவி பிரமாணம் செய்த பிற்பாடு முதல் தடவையாக சம்மாந்துறை மண்ணுக்கு விஜயம் செய்த நிகழ்வு இன்று இடம்பெற்றது தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய தீர்மானம் பொதுபல சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் ஆறு மாத கால சிறைத்தண்டனை வழங்கிய ஹோமஹாமா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய பொதுபல சேனா தீர்மானித்துள்ளது மர்மமாக உயிரிழந்த இளம் ஜுவதி வேனில் தப்பிச் சென்ற இளைஞனை தேடும் போலீசார் காலை பிரதேசத்தில் மர்மமான முறையில் இளம் ஜுவதி ஒருவர் உயிர் இழந்திருக்கின்றார் கெல்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு உயிர் இழந்திருக்கின்றார் இலங்கையில் நடைபெற்று வரும் ரம்பிள் இந்த யங்கிள் சைக்கிள் ஓட்டப் போட்டியில் கலந்து கொள்ள வருகைந்து ஆற்றில் விழுந்து காணாமல் போயிருந்த காத்மண்டு சைக்கிள் ஓட்ட வீரரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மடவளவை பசார் பாடசாலை வீதியில் சென்பவர் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்பு மடவளவை பசார் பாடசாலை வீதி சப்பக்கல் பிரதேசத்தில் இன்று காலை நபரொருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் ஐடி விசாரணைக்கு ஆஜராகிறார் கோத்தா தனது கைதை தவிர்ப்பதற்கு நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தக்க வைத்து வரும் கோத்தபாய ராஜபக்ச எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி நிதி மோசடி விசாரணை பிரிவில் ஆஜராகின்றார் மகிந்த ஆட்சி மலர்வதையே மக்கள் விரும்புகின்றனர் சுசில் கூட்டாட்சியின் நடவடிக்கைகளால் துவண்டு போயுள்ள மக்கள் மீண்டும் மகிந்த ஆட்சி மலர்வதையே விரும்புவதாக தெரிவித்திருக்கின்றார் சுசில் பிரேமஜயந்த புதுக்கட்சி தொடங்கவும் தயார் குரு பதினாறு உறுப்பினர்கள் புதுக்கட்சி ஒன்றை ஆரம்பிக்கவும் தயாராக இருப்பதாக தெரிவிக்கின்றார் எஸ்பி பி திசநாயக்கா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் எண் செய்தி அறிக்கையினை இலங்கை பற்றிய செய்திக்குறிப்புகளை தொடர்ந்து பார்ப்போம் ஜூலை நான்கு முதல் ஊழல் விசாரிப்புக்கான விசேட நீதிமன்றம் மகிந்த அரசின் ஊழல் விசாரணைகளை துரிதப்படுத்தும் வகையில் விசேட உயர் நீதிமன்றம் ஜூலை நான்காம் திகதி முதல் செயல்படுமென தெரிவிக்கப்படுகின்றது மகிந்த ராஜபக்ச குடும்பத்தில் பலர் மீது ஊழல் மோசடி குற்றச்சாட்டுக்கள் சொல்லப்படுகின்ற போதிலும் ஆட்சி மாற்றத்தின் பின் காத்திரமான விசாரணைகளோ நடவடிக்கைகளோ எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஆளுந்தரப்பு படு தோல்வியை சந்தித்திருந்தது வெளிநாட்டு மோகத்தினால் பத்தொன்பது லட்சம் பறி பறிகொடுத்த நபர்கள் திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் பத்தொன்பது லட்சம் ரூபா பணத்தினை மோசடி செய்த நபர் ஒருவரை இம்மாதம் இருபத்தி ஓராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார் வெல்கம் தமிழ் டிவியில் நீங்களும் செய்தியாளராக விரும்பேன் இலங்கையில் நடைபெறும் சின்ன சின்ன செய்திகளை புகைப்படம் வீடியோ ஆதாரங்களுடன் எமக்கு அனுப்பி வையுங்கள் உங்கள் பெயர் விவரங்களுடன் உங்கள் பதிவுகளை நாங்கள் பதிவேற்றுவோம் நீங்களும் செய்தியாளராக விரும்பின் எமுடன் தொடர்புகளை மேற்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்